பாஸ்கெட்பாலுக்கு வந்துகிட்டுருக்கிறார் பாருங்க டாக்டர் அர்ச்சனா. உங்களுக்கு பின்னால போறாங்க இந்த காசு உழைக்கிறது சிறையான இந்த சமூக ஆதரவோட வந்தவங்க மொக்குகளுக்கு சொல்லு. நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் செய்கிறேன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் இந்த சரி பிளான் பண்ணி அடை செஞ்சு கண்டாங்க. யாரை சொன்னாலும் பிளான் பண்ணி தான் செய்து கொண்டிருக்கிற அறிவார் ரணிலோட காய்ச்சி வந்தாண்டு. இப்போ ரணிலோ கொடுத்து வச்சிருக்கேன். அடுத்து யாரோட சொல்லுங்க அவருக்கு கொடுக்குறேன். வந்து இப்போ வந்து டாக்டர் வந்து கூட பிறந்தா நம்ம விளையாட போகிறார். ஹாய் சார். டாக்டர் ஆச்சுனா வந்து இப்போ வார்த்தைக்குன்னு சொன்னால் பாஸ்கெட் பால் விளையாட போகிறார். இன்னொரு சிறிது நேரத்தில் அந்த வாரம் அந்த இதில் நிற்கிறார் பாருங்க. அதில் நிற்கிறார் பாருங்க மஞ்சள் கலர் ஷோட்ஸோட. ஓகே தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டரை அரசியல்லையும் பார்க்க போகிறீங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து விளையாடி பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது எப்படி அவருடைய விளையாட்டுன்றதை நாங்கள் பார்ப்போம். ஓகே தானே. இப்போ பாருங்கள் இப்போ ஒரு டீம் விளையாடி கொண்டிருக்கு. இப்போ ஒரு டீம் வந்து விளையாடி கொண்டிருக்கு. அடுத்த டீமில் வந்து டாக்டர் விளையாடுறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் சிறிது நேரத்தில் நாங்கள் பார்ப்போம் உறவுகளே. இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி குடைப்பந்தாட்ட திடலில் தான் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும். இது வந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் இருக்கிற குடைப்பந்தாட்ட திடலில் தான் இப்போ இது நடந்து கொண்டிருக்கு பாருங்கள். உண்மையில் சொல்ல போனால் இந்த விளையாட்டு பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது இல்லை, எனக்கு இதை பற்றி தெரியாது. எங்கள்கிட்ட பக்கத்தில் நண்பன் நிற்கிறேன், அவர்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியம் வந்து டாக்டர் எப்படி கோல் போடுறாருன்றதை நாங்கள் பார்ப்போம். டாக்டருக்கு போட்ட கோல்களில் எல்லாருமே காலி. இப்போ வந்து இப்போ இந்த விளையாட்டில் போடுற கோல் எப்படி இருக்க போகுதுன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டரை அங்கே பாருங்க. அதில் டாக்டரை வந்து டாக்டரோட பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் நிறைய அதில் செல்ஃபி எடுத்து கொண்டுருக்குறாங்க. அடுத்த சைட்டில் இருந்து கொண்டு நாங்கள் மற்ற சைட்டில் நிற்கிறபடியால் பக்கத்தில் போக இல்லாமல் இருக்குது. போக முடிஞ்சால் நாங்களும் செல்ஃபி ஃபோட்டோக்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வாங்க அதில் மறைச்சிட்டாங்க பாருங்க அப்படி இருக்குது. பார்வையாளர்களும் வந்து அதிகமாக வந்திருக்கணும் விளையாட்டையும் பார்க்குறதுக்காகவும் அதோட வந்து டாக்டரை பார்க்குறதுக்காகவும். கடலக்கரைக்கு குளிச்சா தானே அவருக்கு நீண்ட வந்துரியா பழக சொல்லுமோ ஃபிளைட்டால ஓட விட மாட்டாங்க. ஒரு கோடியில ரெண்டு வடிவாடு தாங்களா ஓடிவாங்க அடிச்சு கிடைக்குது. ஐயாவை வந்து பாருங்க எப்படி ஒரு செல்ஃபி எடுத்து வந்திருக்காருன்றத பாருங்க. டாக்டர் இப்ப நாங்க மச்சு விளையாடுறத பாப்போம். கேட்டு தலை.
எல்லாரும் ஜூட்டி பாஸ் ஜூட்டி பாஸ் பே பண்ண நான் எம்பியா வந்த அப்புறம் ஜூட்டி பாஸுக்கு தனியா ஒரு இதை துறப்ப மாட்டாங்க என்ன இந்த மீடியா சரி அமைக்கோ இல்ல இல்ல உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்குது இப்ப பேப்பர்ல எழுதி கொண்டு இல்லாது யார் இந்த பேப்பர் வழி வாசிக்க போறான் ஜனாதிபதி தேர்தல் கட்டுப்பணம் கட்டக்கூடாது ஜனாதிபதி தேர்தல் கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிற கேள்விப்பட்டோம் உண்மையா மண்டல சரக்கில செய்யவே இல்லை அது வேணும் செய்வாங்க அதான் நாங்க வச்சிருக்கோம் கொஞ்சம் பேர் அவர்கள செய்வாங்க சஜித் பிரேமதாசர் ரணில் விக்ரமசிங்கே வடக்கு கிழக்க திருப்பி விண்ணச்சு தமிழ் மக்கள் கேட்கிற செய்யணுமோ அவைக்கு ஓட் போடுவோம் இல்லாட்டி யார் மாற்றம் சொல்லணுமோ மற்ற பக்கம் போடுவோம் அன்றகுமார் அரசியல் படிக்கலடா படிக்காத விஷயத்த கலைக்க கூடாது முதலவருக்கு ஒரு ரன்னிங் ஒன்று இருந்தது நான் தான் குதிரையில் 3 கோடி இருந்தவர் அறகலை முடிஞ்ச பிறகு இப்போ திடீர்னு இப்போ ரோண்டு இதை எடுத்துருக்கேன்னு சொல்லி பார்த்தினான் ஒரு வீடியோ யூடியூப் ஒன்று பார்த்தினான் அதில் ரோண்டு கருத்து கணிப்பின்படி சஜித்துக்கு தான் இப்போ கூடாண்டு அப்போ சஜித்துட உடைக்கிறது தான் கிணவர் இறக்கி கொண்டிருக்கணும் ஒன்றொண்டா நான் சஜித் ஐயாவோடய கதைச்சிருக்கேன் ஏகேடியோடையும் கதைக்க போகிறேன் ரணிலையோடையும் கதைச்சிருக்கிறேன் அப்படியே டாக்டரோடையெல்லாம் கதைச்சிருக்கிறேன் ஏகேடியின் கொள்கை இப்போ ஏலமோ இல்லை இனி மண்டே பாவிக்கணும் யார் மண்டே பாவிக்கிறதுக்கு ஜெனுவினான ஆளான்னு பார்த்து நாங்கள் ஃபோட்டோ போடுவோம் சரிதான் நான் அப்படி பிள்ளையான கை இடத்த நோக்கி கை நீட மாட்டேன் 5 லட்சம் வேண்டி கொண்டு 50 லட்சம் வேண்டி கொண்டு ரெண்டு நாளைக்கு முன்னே சொல்லியிருந்தேன் சந்திக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவரோட இருக்கிற முக்கியமான சேர்மனோட கை சொல்லுவாங்க அவர்கிட்ட 50 லட்சம் வேணாச்சு அதால் நான் சொல்கிறேன் கேபிட்டல் மாதிரி இல்லை அது எனக்கு செஞ்ச ஆப்பு ஜால் கிணப்பு பால் வடிவா போடு அது எனக்கு வச்ச ஆப்பு எனக்கு அப்போ அரசியல் தெரியாதானேடா ஒருத்தன் கூப்பிட்றான் நான் போய் கதைச்சேன் இப்படி இப்படி செய்யலாங்களும் செஞ்சு விட்டாங்க கடைசியாக அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் நீட்டாக கொடுத்துருக்கேன் தண்ணி அடிச்சு எனக்கு இந்த சந்தோஷமே அடிக்க சொல்லி வடிவா இப்போ தான் இந்த விடிய போனான் 300 பெயிண்ட் அடிச்சிருக்குது ஆனால் அங்கே டாக்டர்ஸ் வந்து சனத்தை சந்திக்க மாட்டினமா பொதுமக்களை சந்திக்க மாட்டினா பெயிண்ட் மறந்து கொடுக்குறது எனக்கு உனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இல்லாமல் நீங்கள் என்ன நம்பி வராமல் நான் கொடுத்தாரத குடிப்பியோ நீ ஒரு கடிதம் மட்டும் கொடுத்தா அதை ரிவர்ட் பண்ணும் ரிவர்ட் பண்ணி எடுத்து இந்த கடிதத்துடன் கேன்சல் செய்ய பண்ணுறேன்னு சொல்லுவோம் இன்னும் கேன்சல் செய்யலை அப்படின்னா இப்போ நான் ரெமோ தான் இடம் சீனியர் பிங் கிரேட்லேருந்து டிஜியாக போகிற ஒரு ஆளை கொண்டு போய் கடிதம் அடித்து வச்சுருக்கேன் ஒரு கடிதம் கூட இந்த கடிதத்தை உலகமே பார்க்கமெண்ட்டு தெரியும் அந்த கடிதத்தை கூட முக்கத்திரமா அடித்தாக்கள் கோடிக்கணக்கான காசை பயன்படுத்தி பில்டிங் கட்டியிருக்கணும் மில்லியன் கணக்காக வந்து மறந்து வேண்டியிருக்கணும் அப்போ மிச்சத்தை ஜோதிச்சு பாருங்க ஒரு கடிதம் ஒழுங்கு அடிக்குது இவ்வளோ ஆளை நான் தான் ஹை மேனேஜ்மெண்ட் த்ரெட்டிங் இருக்கா டாக்டர் ஹை மேனேஜ்மெண்ட் த்ரெட்டிங் இப்போ இருக்கா இப்போ த்ரெட்டை பையன் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவேன் அப்போ அதால் இப்போ உண்டு வடிவ விஷயம் என்னென்னா என்ன பேராதனியில் எம்மோ போட்டாலும் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் எழுதி வச்சிருக்கேன் ரக்கேலா என்ன ரைட் முடிஞ்சது
என்ன இதா போட்டாலும் டிபியூட்ரேட்டரா போட்டாலும் அதுவும் பிள்ளை ஒரு வீடியோ ஒன்று போடுவா இல்லை அண்ணன் தம்பிட்டு கூப்பிட சொல்லி டாக்டர் சார் கூப்பிடுவான் நான் போய் கோல்வி சார் என்று தெரியுமா நீங்க நில்லுங்க அண்ணா விளையாட விட மாட்டான் போல இருக்கு விளையாட அதுக்கு தான் நான் வந்து அண்ணா என்ன படிக்கிறத பார்க்க வந்தா விளையாடினாலும் தோட்டம் ரெண்டு வெங்க ஆதரவு வேண்டா வேற லெவல்லான் இருக்கு இப்போ டாக்டர் விளையாட போகிறேன் நாங்கள் விளையாடுறத பார்ப்போம் நாங்கள் இப்போ நிற்கிறத வந்து யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி குடைப்பந்தாட்ட திடலில் தான் நிற்கிறவன் இந்த திடல்லான் வந்து இப்போ வந்து டாக்டர் வந்து குடைப்பந்தாட்டம் விளையாட போகிறார் இப்போ டாக்டர் பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ் இந்து கல்லூரியில் பழைய மாணவன் தான் இதில் விளையாடுவார் நாங்கள் இதுகளை இப்போ அடுத்ததாக வந்து இதுகளை பார்ப்போம் உறவுகளை டிவி அந்த ஃபஸ்ட் அகாரன் வந்து டிவியெல்லாம் வந்துச்சு அப்புறம் 2008 இருந்து ஃபேஸ்புக் வந்துச்சு அப்புறம் யூடியூப் வந்துச்சு 2008 யூடியூப் வந்துட்டு 2005 இப்போ லைவ் வேளாதுலேருந்து வந்துட்டு இப்போ போய் நாங்கள் பேப்பரை வேண்டி தான் வாசிப்பிறேன்டா ஒன்றும் செய்யலாம் இல்லை இல்லை நீங்கள் என்ன இந்த இதை உங்களை வச்சு உழைக்கிறேன்ற யூடியூபர்ஸுக்கு எதிராக ஒரு கதை சொன்னாங்க அப்படி அப்படி இல்லைங்க அதை உழைக்க அவன் தான் அவங்க தான் உழைக்க வேணும் வேற யாரும் அப்போ நீங்கள் என்ன உழைச்சிட்டு திண்டுட்டு இருந்து யூடியூப்பில் பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா அப்போ அவங்க போட்டால் தான் நடை பார்க்குறதுக்கு இல்லை ஏன்னா அந்த வேறு விதமாக அதை காய்ச்சல் உங்களுக்கு பின்னால் போகிறாங்க இந்த காசு உழைக்கிறதுக்கான ஏன்னா சிறையில் அந்த சமூக கருத்து ஆதரவோடு வந்தவங்க நாங்கள் உங்களுக்கு மொக்குகளுக்கு சொல்லு நாங்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் செய்கிறீர்கள் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் அந்த சேரிட்டி என்று சொல்லிப்பட்டு போய் குளிக்க விட்டுட்டு படம் எடுப்பி நம்ம கேமரா கூட்டி அந்த வேலை நாங்கள் பார்க்குறதில்ல நாங்கள் நீ சொல்லு படிவா நாங்கள் நடக்கிற விஷயத்தை படி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போகிறோம் எனக்கே சொன்னாங்களாப்பா என்ன அந்த கேபிட்டல் டிவி ப்ரோக்ராமுக்கு மண்டப்பிள்ளை உண்டு அப்படி சொன்னதில் இப்போ காணில ஃபேஸ்புக்கில் தேடி பார்க்கணும் அதெல்லாம் காணில அப்படி இப்போ நான் இல்லை இல்லை நான் குலைக்கிற நாய்க்கும் பயிர் சொல்லி கொண்டு வந்தேன் ரங்கி ஆனால் உண்டு ரெண்டு ரங்கி சாத்தத்தான் வேணும் மச்சா அது ரங்கி வளர்த்து விட்டுருக்கேன் என்ன சில நாய்களுக்கு வந்து அதை கூட்ட பிடிச்சனா அதை விட்டால் இந்த மற்ற நாய்க்கு கூட்ட பிடிக்கும் இந்த மற்ற நாய் கூட்ட பிடிக்கும் அது அதால் ரங்கி அதை அடித்து ஒதுக்கி வச்சுக்கிடாது இன்னொரு ஒரு தனிப்பட்ட கேள்விண்டா இப்போ நீங்கள் கூடுதலான இந்த அரசியல்வாதிகளை எதிர்த்து நீங்கள் ஒரு தகுதியமாக கதைக்கிறீங்க அது பாராட்டத்தக்கது ஆனால் இந்த கயிறுக்கு பின்னால் ஒரு அச்சுறுத்தல் உண்டுங்கிறாதா என்ன மிஞ்சி மிஞ்சி நான் சுடுவாங்க அவ்வளோதான் கையில் காலில் சுடாத நோவும் தலையில் சுடுறாங்க சும்மா ஓடியும் டிஸ்கவுண்ட் காய் காலில் சுட்டு ஓடி நான் மஜா மேலே உதாரணத்தை நீங்கள் அந்த முதலாவது அந்த மருத்துவ மாஃபியான்னு சொன்னால் அதை விட பெருசு சும்மா இந்த வளர்ச்சி வேணும் ஹாஸ்பிட்டலில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ரெண்டு பெயிண்ட் அடிக்க படிக்கிறாங்க இவங்க ஓடி போய் தாங்கள் தான் மருத்துவ மாஃபியான்னு சொல்லி போட்டாங்க அதை விட உயர்ந்தது இந்த அரசியல் தெரியாது அது அதான் சொல்லிங்க பிளான் பண்ணி தான் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் நான் ஏன்னா ஒரு பிளானில் மாதிரி நான் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் திருத்தவங்க தான் வந்தேன் ஹாஸ்பிட்டலில் இருந்த தேர் எடுத்து கொண்டு நான் ரோட்டில் விட்டாங்க இப்போ அதுக்கு குதிரை எல்லாத்தையும் பூட்டி யாழ்ப்பாணம் ஃபுல்லாக ஓட விட்டாங்க இப்போ இலங்கை ஃபுல்லாக ஓட விட்டுருக்காங்க அடுத்த உள்ள ஃபுல்லாக ஓட விடுவாங்க இதுதான் அந்த வேலையில் அந்த தேரை சாவச்சேரியில் விட்டுருந்தா சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மட்டும் சுற்றி போட்டு ஏன் போயிருக்கு என்ன எங்களுக்கு துரோகம் இருந்தது இந்த முறையும் எனக்கும் துரோகம் செய்யலாம் தமிழ் மக்கள் சார்பாக உங்களோட போராட்டம் தொடர்ச்சியாக போனால்
எதிர்ப்பாளிகளும் இப்ப வந்து வந்து ஒன்று இது என்ன மேரும் ஓடி திரிஞ்சு கொண்டிருக்கேன் அவரும் வேற மேரேஜ் இருக்கணும் அவர் வரணும் அவர் தான் வருவார் நீங்க விலத்து கொண்டு நான் சொன்ன சொல்லிட்டு சொன்னீங்க சரி டாக்டர் கப்பியிருக்காரு சந்திப்பா டாக்டர் இவர் உங்களுக்கு வாழ்த்துக்கணும்.